Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கன்னியாகுமரிக்கு வந்துள்ளார். இதனால் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மனுவிடம் கேட்கலாம். மனு, குடியரசுத் தலைவர் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் செல்கிறார், அங்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? மூன்று நாட்கள் கேரளாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்த குடியரசுத் தலைவர் இன்று கன்னியாகுமரிக்கு வந்துள்ளது. இங்கு வரக்கூடிய வந்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை தமிழ்நாடு ஆளுநர் ரவி மற்றும் மாவட்ட ஆட்சியாளர் உட்பட அரசு அதிகாரிகள் அரசு விருந்தினர் மாளிகையில் ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து வரவேற்று தற்போது அவர்கள் இந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பூம்புகார் படகு தளத்தில் வர உள்ளது. இங்கு வரக்கூடிய குடியரசுத் தலைவர் தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த படகு ஒளிப்பதிவாளர் சங்கர் காட்டக்கூடிய காட்சி என்பது இந்த படகு தளத்தில் குடியரசுத் தலைவர் வந்து அந்த படகில் கேறி கடல் நடுவே இருக்கக்கூடிய விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு செல்வதற்காக தயாராக நிற்கக்கூடிய படையைத்தான் ஒளிப்பதிவாளர் சங்கர் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் தற்போது ஆளுநர் ரவி தற்போது இந்த படகு தளத்தில் வந்துள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவரும் அந்த பகுதியில் வந்துள்ளது. அவர்கள் படகு தளத்துக்கு சற்று நேரத்தில் அந்த பகுதி வழியாக நடந்து வந்து இந்த படகில் கேறி கடலில் நடுவே இருக்கக்கூடிய விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் சென்று அங்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கும் மேலாக மேல் அந்த பகுதியில் விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை பார்வையிட்ட பிறகு தற்போது அந்த குடியரசுத் தலைவர் படகு தளத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உட்பட பலர் கூட வந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் நேரே வந்து இந்த படகில் தான் கேற உள்ளது. இந்த பகுதியில் பாதுகாப்பு என்பது பலத்த பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் இந்த படகு தளம் அமைந்துள்ள இந்த பகுதியில் செய்தியாளருக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளது. வேறு யாருக்கும் இந்த பகுதியில் அனுமதி வழங்கப்படவில்லை. அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் மனோதகரா உட்பட முக்கிய நபர்கள் மட்டுமே அவருடன் வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த படகில் கேறி இங்கிருந்து விவேகானந்த நினைவு மண்டபத்துக்கு சென்ற பிறகு திருவள்ளூர் சிலையும் பார்வையிட்ட பிறகு அங்கிருந்து நேரடியாக திரும்பி இந்த படகுதளத்தில் வந்து இங்கிருந்து விவேகானந்தர் கேந்திராவுக்கு செல்கிறார். அங்கு அவர்கள் அங்கிருக்கக்கூடிய பாரத மாதா சிலைக்கும் கீத பாராயணம் அதாவது ராமாயண பாராயண மண்டபத்துக்கும் சென்று பார்வையிட்ட பிறகு இங்கிருந்து 11 மணி அளவில் ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் அதாவது ராணுவத்தினுடைய தனி ஹெலிகாப்டரில் மீண்டும் திருவனந்தபுரம் செல்ல உள்ளது. இந்த அதை கிட்டத்தட்ட இந்த கன்னியாகுமரியில் சர்வதேச சுற்றுலாத்தலமான கன்னியாகுமரியில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த பகுதியில் பல்வேறு இடங்களை பார்வையிடக்கூடிய குடியரசுத் தலைவர் இங்கிருந்து பார்வையிட்ட பிறகு திருவனந்தபுரம் செல்ல உள்ள நிலையில் தற்போது அவர் அந்த படகில் விவேகானந்தன் என்ற படகில் கடல் நடுவே இருக்கக்கூடிய விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு செல்ல உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த இங்கிருந்து அந்த படகு கிளம்பப்படும். டிஜிபி சேகேந்திரபாபு உட்பட பல்வேறு காவல்துறை அதிகாரிகளும் இந்த பகுதியில் உள்ளது. காவல்துறை பாதுகாப்பு என்பது மிக கடுமையான பாதுகாப்பு பலப்படுத்தி இந்த பகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த படகு திரும்ப உள்ளது. இந்த நிகழ்ச்சி அதாவது திருவள்ளூர் சிலைக்கும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கும் செல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் இங்கிருந்து அடுத்ததாக செல்ல உள்ளது விவேகானந்தர் கேந்திராவுக்கு செல்ல உள்ளார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த பகுதியில் பல்வேறு இடங்களை பார்வையிட்ட பிறகு ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து திருவனந்தபுரம் செல்ல உள்ளது. இந்த நிலையில்தான் தற்போது இந்த படகு இந்த பகுதியிலிருந்து விவேகானந்தர் நினைவு மண்டபம் பார்த்து கிளம்புள்ள நிலையில்தான் தற்போது அந்த படகு இன்னும் சற்று நேரத்தில் கிளம்ப உள்ளது. இந்த பகுதியில் கடலோர காவல்படை அங்கங்கே அந்தந்த பகுதியில் கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு பணியிலும்
ஈடுபட்டுள்ளது. இந்த படகு தற்போது இந்த பகுதியிலிருந்து விவேகானந்தர் நினைவு மண்டபம் பார்த்து கிளம்பியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் இந்த படகு சென்று சேர்ந்து அங்கு விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை பார்வையிட்ட பிறகுதான் ஆளுநர் திரும்ப இந்த இதே படகு தளத்தில் வந்த பிறகுதான் விவேகானந்தா கேந்திராவுக்கு சில உள்ளது. மனு, கன்னியாகுமரியில வந்து குடியரசுத் தலைவர் வந்து பல்வேறு இடங்கள், அதாவது சுற்றுலா தலங்கள் எல்லாம் அவர் வந்து பார்வையிட இருக்கிறாரா சொல்லியிருக்கீங்க. அடுத்து ஏதேனும் நிகழ்ச்சிகள் அவர் கலந்து கொள்ள இருக்காரா? அதாவது இன்று கன்னியாகுமரியில் எந்த விதமான நிகழ்ச்சியிலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்ளவில்லை. குறிப்பாக அவர்கள் கேரளாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் மூன்று நாட்களாக, அதாவது நேற்று முன்தினம் கேரளா வந்த குடியரசுத் தலைவர் கேரளாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பிறகுதான் அங்கிருந்து இன்று காலை, அதாவது திருவனந்தபுரத்தில் இருந்துதான் ராணுவத்தினுடைய தனி ஹெலிகாப்டரில் தற்போது இந்த பகுதியில் வந்துள்ளது. இந்த பகுதியில் இந்த விவேகானந்தா கேந்திரம் மற்றும் திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் நினைவு மண்டபம், இந்த மூன்று பகுதிகளுக்கு மட்டுமே செல்ல உள்ளது. இங்கிருந்து இந்த இடங்களை பார்வையிட்ட பிறகு திரும்பவும் விருந்தினர் மாளிகை ஹெலிகாப்டர் தளத்தில் இருந்து திருவனந்தபுரம் நோக்கி திரும்ப செல்ல உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மனு. ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், அ குளோபல் இன்ஸ்டிடியூட் ஃபார் குளோபல் எஜுகேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2023-2024. அப்ளை நவ். உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.